தங்கம், ஐயே தங்கம், ஏண்டி உனக்கு எத்தனை முறை சொல்றது என் புடவை எடுத்து போத்திக்காத போத்திக்காதன்னு? வீட்டுக்குள்ள அவ்வளவு போர்வை கிடக்கு, அதெல்லாம் எடுத்து போத்துற என்னடி? என்ன உனக்கு காலகட்டத்துல தலைமட்டில இருந்து கத்திக்கிட்டு கிடக்க? ஏன் உனக்கு தெரியுதே உன் போர்வை எடுத்து போத்துனதா எனக்கு தூக்கம் வரும்னு? உனக்கு தெரியுமே தெரியாதா? நேம்மதியா தூங்க விடுத பாரு. அவன் அவன் குழுவுல செத்துக்கிட்டு கிடக்கா. இந்த கிழவிலாம் எப்படிதான் காலகட்டத்துல எழுந்து உக்காந்துக்கிட்டு கத்துதோ? அடிய அடிய, மார்கழி மாசமாதோ காலங்கத்துல எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டு அந்த பூசணிக்காய் பூவை பறிச்சு வச்சாதானே? வச்சா நல்லதுடி. எனக்குலாம் எந்த நல்லதும் தேவையில்ல. ஏ அம்மா, இவளை நான் எந்த நேரத்துல பெத்தேன்னு எனக்கே தெரியல. என் வயித்துல வந்து பிறந்திருக்கா பாரு புள்ளன்னு. சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அப்புறம் அடிச்சிடும் பார்த்தங்க. சரிப்பா சரி, எதுவும் பேசலாம். நீ முதல்ல என் தலையில உட்காந்து கத்துறத நிப்பாட்டிட்டு அங்க எதுவும் வேலை இருந்தா போய் பாரு. இல்லனா உன் மருமவ ரசாத்தி இருப்பா, அவளை கூப்பிட்டு வச்சு வம்பு வாங்கு. எவளுக்கு அக்கறை இருக்கு இந்த வீட்டை பத்தி? எவளுக்கு அக்கறை இருக்குங்கிற அவள முக்காட்ட இழுத்து போட்டுல தொங்குறாளுவே. மணி அஞ்சு ஆயிடுச்சு, ஊர் தெருவுக்குள்ள போய் பாருங்கடி. எல்லாரும் சாணி தெளிச்சு கோலம் போட்டு கலர் பொடியை அடிச்சு என்ன சகஜோதிய வச்சிருக்காளுவே. இந்த வீட்டுக்காரிவ என்னன்னா இழுத்து பொத்துக்கிட்டு தூங்குறாள் வைப்பத்த. இப்படி இருந்தா எப்படி டீ குடும்பம் விளங்கும் சொல்லுங்க? எப்படி குடும்பம் விளங்கும்? தாய்க்கழுவி ரொம்ப டார்ச்சர் பண்ற. ஒரு வயசானவ காலையில எழுந்திருப்பாளே, அவளுக்கு ஒரு டீ தனியா போட்டு கொடுக்கணும்னு உண்டா? அடியே, இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவள சொல்றது உன் காதுல உழுவுதா இல்லையா? இப்பெல்லாம் எப்படி உனக்கு காது கேட்க முடியும்? எப்படி கேட்கும்? நான் எதுவும் உன்னைய பற்றி அப்படி இப்படின்னு பேசுனா போதும், அப்படியே பாம்பு கதை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிற்பேன். யாத்தா கல்வி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன டீ வேணும் சொல்லுங்க. என்னமோ நான் காலங்கத்துல டீ வேணுன்றதுக்காக இவ்வளவு கூப்பாடு போட்ட மாதிரி இல்லை எழுந்து பேசுகிறேன். வீடு எப்படி கிடக்கு? வாசம் எப்படி கிடக்கு? ஏண்டியே மார்கழி மாதம் வெள்ளனமே எழுந்து கோலம் போட்டால் தானே வீட்டுக்கு நல்லது? காலையில் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா எழுந்துபிட்டேன், அதுக்கு இவ்வளவு போர்க்களமா நடத்துறாளவ. என்னங்கத்த காலையில என்னமோ கூப்பிட்டுட்டே இருந்தீங்க போல. ஏத்த எதுவும் மேலுக்கு முடியலையா? குட்டுமணி மைனி, ஏடி நான் நல்லா தானே குத்துக்கள மாதிரி இருக்கேன், ஏன் உடம்புக்கு என்ன இத்த? அது ஒண்ணும் இல்லத்த, காலையிலேருந்து ஒரு மாதிரி கத்திர சுத்தமா கேட்டுச்சு, அதான் உங்களுக்கு எதுவும் நெஞ்சொலி எதுவும் வந்துருச்சுன்னு நினைச்சுபிட்டேன். ஏன் மைனி, நெஞ்சொலி மட்டும்தான் வந்துச்சுன்னு நினைச்சிங்களா? இல்ல கிழவி பாடையில போட்டும் புறவு எழுந்து போய் எழுதிக்கலாம்னு முடிவு பண்ணீங்களே? என்ன தங்கம் காலையில இப்படி பேசுவாங்க? எத்த என்ன வாசு தெளிச்சு கோலம் போட்டுச்சிங்க போல? அதுக்குதான் இவ்வளவு அக்க போற பண்ணது கிழவி. வந்து மாட்டேங்கிறியா? நல்லா வாங்கி கட்டிக்கோ. எதுக்குடி நான் செய்யணும்? நீ இதுக்கு இருக்க வாசு தெளிச்சு கோலம் போடணுமா? எந்த குளூர்ல யார போய் பணியில நிக்க சொல்ற? என்னால முடியாது பாச்சாமி. அதான் முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? என்னமா மூச்சு முட்டிக்கிட்டு கத்துற? ஏன் பையனுக்கு கோலம் போட தெரியாத என்ன? நீ சொல்லிதான் ஒவ்வொரு வேலையும் அவங்க செய்யறாங்களா இந்த வீட்டுல? எதாவது எப்பப்ப செய்யணும்னு மயிலுக்கு தெரியும். கொஞ்சம் பையும் அதையும் பொத்திக்கிட்டு போ, போய் எங்கேயாவது மூலையில முடங்கு. வயசான காலத்துல என்ன உனக்குல்ல சொல்லு. மைனி யாத்த கடைக்கு ஒரு கப்பு டீயை போட்டு கொடுங்க, அது பாட்டுக்கு பேசாம கிடக்கும். என்னடி தங்கம், என்ன குளிர் கலருது எப்பா? நம்மளெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது, பெசாம எப்படியாச்சும் கிழவி தலையில கட்டிடும். ஏத்தா ஒரு சேதி தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி மார்கழி மாசத்துல காலையில எழுந்து நல்லா சின்ன தண்ணி பச்சை தண்ணியில குளிச்சுப்பட்டு வாச தெளிச்சு கோலம் போட்டு அந்த பூசணி பொருக்குல்ல அதை கொண்டு வந்து சாணியை போட்டு வச்சு காலையில சூரியனை பார்த்து கும்பிட்டா பணம் கொட்டோ கொட்டு கொட்டுமா? நேத்திதான் டிவில இருந்து ராசிமலன் சொன்னார்ல, அவரு சொல்லிட்டு போனாருத்த. சரி நீங்க கேட்டிருப்பீங்க, எங்கேயும் நீங்க போய் கோலம் தான் போட்டு வச்சிருப்பீங்கன்னு நான் சேர்த்து அசந்தப்படுத்த தூங்கிவிட்டேன். சரியாப்ப நான் போறேன், நான் போய் வாசல் தெளிச்சு கோலத்தை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன். அட என்னடா இது அதிசயமா இருக்கு, வாசல் தெளிச்சு கோலம் போட்டா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா?
வீடக்கூடாது தங்கம், வீடக்கூடாது. எம்மடி ராசாத்தி, நீ போய் வீட்டில் உள்ள எதுவும் இருந்தா செய்யுமே. மற்ற வாசல் வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பாவம் ரொம்ப குளிருது, பனியில் போனால் அப்புறம் உனக்கு மேலுக்கு முடியாமல் போயிடும். ஆஹா, தா கேள்வி தலைகீழ திரும்ப ஆரம்பிச்சுட்டா. தடுத்துடணும் தங்கம், வீடக்கூடாது. அம்மா, என்னம்மா, நீ பெத்த பிள்ளை, நீ பெத்த பிள்ளை நான் இருக்கையில நீ என்னத்துக்குமா கஷ்டப்படுற? இந்த நான் போறேன், வாச தெளிச்சு கோலம் போட்டு எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேம்மா. இது நான் போறேன்னு சொல்றமில்ல, அப்புறம் என்ன டி? ஏய், நான் தான் போறேன்னு சொல்றமில்ல, போய் பேசாம பொத்திக்கிட்டே டீ எதுவும் மைனி போட்டு தருவாங்க, குடிச்சிட்டு எதுவும் வேலை இருந்தா செய்ய, இல்ல இதையாவது பார்த்து கூட சொல்லிக்கிட்டு கடை. நமக்கு வேலை மிச்சம், ஆத்தல மகளும் எங்கேயாவது அடிச்சுக்கிட்டா வரலவே. வசலினி பூசணி பூ வைக்க போறேன், வைக்க போறேன். பூணாறு ஒண்ணு கலந்தது இப்போது, பாலும் தேனும் பங்கி வழி இது இப்போது. கரும கரும, அடிய தங்கமேலே, ஏழு கழுந்த வயசாவது என்ன பாயிலே போய் வச்சிருக்க? எப்பா என்ன நாத்தம்? ஏ ஏத்தா, குளிர் காலமா அதுமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்துகிட்டே இருக்கு. நானும் எத்தனை முறைதான் எழுது போறது? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாத அவசரத்துல போயிட்டேன். அப்படியே எல்லாத்தையும் அலசி போட்டுடு. என்ன அவசரத்துல போயிட்டியா? அடி பாவி, சின்ன பிள்ளையோட மோசமா பண்றல. ஏ அப்பா, நாத்த குடல புடுக்குது. மூத்தர கொண்டி மூத்தர கொண்டி. ஏ கருப்பா, என்னடா அக்கா ஒரு மாதிரி பாக்குற? எப்பவும் வராதவ என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கான்னு பாக்குறிய? அது ஒண்ணுமில்லடா, சும்மா அப்படியே உன் ஆசைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். சிங்கி அக்காவும் முட்டி கீழே சாச்சு விடாத. சரியே, என்ன இது கட்டு தரையில ஒரு பொட்டு ஜானி இல்ல? இந்த தெரு கறிவ அவ்வளவு பத்தியும் வழிச்சு எடுத்து இல்ல போறாளுவே. நாம இந்த பக்கம் வராதால எல்லாருக்கும் ரொம்ப துள்ளு விட்டு போயிடுச்சு. இப்ப என்ன செய்ய? மாட்டு சாணியை போட்டு வாசல் தெளிச்சதானே பணமழை கொட்டோன்னு சொன்னாங்க. டே 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 கருப்பா, பிளீஸ், ஒரே ஒரு துண்டு ஒரு துண்டு சாணி போட்டு பேசாம உள்ள கையை விட்டு நாமளை குத்தி தரலாமா? போடு 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 போடு. இல்லை இல்லை, எப்படி எப்படி செக்க மாடு மாதிரி நிக்கிறேன் பாரு. நான் யாருன்னு தெரியுமில, இப்ப கை எடுத்தேன் அவ்வளவுதான், வளைய வளையமா வச்சு ஏத்துறோண்டா. பிளீஸ்டா, கொஞ்சோண்டு சாணி போடுடா. சாரி அக்கா, தெரியாம ஆர்வத்துல கோபமா பேசிப்பிட்டேன். என் செல்லல்ல என் தங்கல்ல என் கருப்பு கட்டி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் சாணி போடுதா. ரெடி ஆகுறான் ரெடி ஆகுறான், நீ தயாரா இருந்துக்க. கீழே விழுந்துச்சு அப்புறம் அல்லலாம் முடியாது. அப்படியே நேர கையில வாங்கிக்கிட்டு தண்ணியில போட்டு கரைச்சி வாசல்ல தெளிச்சு விட்டாடுறேன். கொஞ்சம் வாட்டமா குத்த வச்சு உக்காந்துக்கும், அப்பதான் சரியா இருக்கும். ஏ வருது வருது, விலக விலக சனி விலகே வருது. அட பாவி பயலு, என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்படி அக்கா மூஞ்சில அசிங்கம் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா இருக்க? சரி விடு, மாட்டு சனி தானே, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கும். தங்கம், இதுக்கெல்லாம் அசர கூடாதுடி, அசரவே கூடாது. பரவாயில்லடி தங்கம், உனக்குள்ள பல திறமைகள் இருக்கே. நல்லா பாடுற, நல்லா ஆடுற, நல்லா கோலம் போடுற. அடிதுல் அடிதுல், உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. என்ன தங்கம், நீ போட்ட கோலமா? ஆமா ஆமா. பாவி சண்டடி பாவி சண்டடி, கொஞ்சமாவது ஓரமா தள்ளி போறல பாரு. எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சு இப்பதான் வந்து அழைக்க பாக்குறேன். அதுக்குள்ள வச்சு மிதிச்சு காலைச்சிட்டு போற பாரு. இனி வீட்டு வழியே எவ்வளோ போகாத மாதிரி முள்ளதான் எடுத்து வைக்கணும். நம்ம வீட்டு வாசல் வழியே எதுக்கு இவ்வளவு போறளவே? இதுக்கு ஒரு முடிவு கட்டணுடைய தங்கம். இனி எவ்வளவு கோலத்துல காலை வைங்க, காலை வெச்சு படுற வெட்டி. மைனி மைனி, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னடி என்ன இது பார்த்த தெரியல, முதல்ல தலையிலிருந்து கீழே இறக்குங்க மைனி. ஏ அப்பா, என்ன கணம் கணக்குது இது தங்க? ஏதுது இது? பூசணிக்காய் எங்க இருந்து பறிச்சுட்டு வந்த மைனி? அந்த சிலுக்க சிலுப்பா இருக்கா பாரு, அவ வீட்டுலதான். காலையில் நீங்க தானே சொன்னீங்க வாசல்ல கோலம் போட்டு பூசணி பூ வைக்கணும்னு. பூ பறிக்க போனேன், அங்க யாரும் இல்ல, பார்த்தா இத்தான் தேடி காய் இருந்தது மைனி. அதான் யாருக்கும் தெரியாம அப்படியே லாட்டிக்கிட்டு வந்துட்டேன். என்ன திருடிக்கிட்டு வந்துட்டியா? என்ன மைனி திருடுதுன்னு சொல்லாதீங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம் இதை வச்சு என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யுங்க. அவ கண்ணுல பறதுக்குள்ள நல்லா எல்லாத்தையும் செஞ்சு தின்னு தீத்துடும். அப்புறம் மைனி, அவ்வளோ எதுவும் இந்த பக்கம் வந்து பூசணிக்காயை பார்த்தீங்கன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி விடுங்க. என்ன எதுவும் மாட்டி விட்றாதீங்க மைனி, அவ்வளவுதான். அதெல்லாம் போ, முதல்ல இத சோறாக்கு.
ஏய் அப்பா, நான் இதை தொடமாட்டேன் சாமி. திருட்டு பூசணிக்காய் எல்லாம் தொட்ட கை காலை இழுத்துக்கும். உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன மைனி, என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, உனக்கு இது தெரியவே தெரியாதா? போச்சு போ, பூசணிக்காயெல்லாம் இந்த மாதிரி திருடக்கூடாதுடி. அப்படியே திருடிபட்டோம் அவ்வளவுதான், கை கால் இழுத்து ரத்த வாந்தி வந்துடும். என்ன ரத்த வாந்தியா? அடக்கடவுளே, இது தெரியாம போச்சே. மைனி மைனி, நான் கொண்டு திரும்ப அந்த இடத்துல வச்சிடற. மைனி, நீ வச்சு என்ன ஆக போகுது தாங்க? அதான் திருடிபட்டல்ல, அவ்வளவுதான். அதை நீ மறுபடியும் கொண்டு போய் வச்சாலும் ஒன்றும் பிரயோசனம் இல்லை, அவ்வளவுதான். என்ன செய்யறது? ஏன் தாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ற? என்ன மைனி, ரசமா தான் சொல்றீங்களே. இருக்கிறதே இப்ப நாலு முறிக்கிற மயட்டு கையும் காலம் இருக்கு. இதுல இழுத்துக்குச்சுன்னா நான் சோறு திங்க என்ன செய்யறது? இவளுக்கு கைகளை இழுத்தாலும் பரவாயில்ல, சோறு திங்கறது ஒண்ணுதான் குறையா இருக்கு. இத சீக்கிரத்துல கொண்டு போய் வெளியே எங்கேயாவது போட்டுவிடு, இல்லன்னா தெரியத்தனமா வேற எவன் வீட்டுலயாவது கொண்டு போய் வச்சிருடி. சீக்கிரம் போ போ, கைகளை எங்க இழுத்து குட்டம் கொண்டு போது போடி. என்ன மைனி, நீங்க சும்மா சும்மா கை கால இழுத்துரும் கை கால இழுத்துரும் சொல்றீங்க. கடவுளே, ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன், கை காலா இழுக்க வச்சிடாத. பாடி மவள, அவ வீட்டுலயே திருடுற. இரு, அவகிட்ட போய் சொல்லி கொடுத்து உன் கைய காலம் முறிக்க சொல்றேன். அவசரப்பட்டதனே அவசரப்பட்டதனே, இப்படி ஆகும்னு தெரியாது திருடி விட்டனே. என்ன செய்ய போறேன்னு தெரியல, கைய காலம் இழுத்துருச்சு அவ்வளவுதான். நல்ல இருக்கையிலே நம்ம மைனி நமக்கு சோறு போட மாட்டேங்கிற, நம்ம புருஷங்கார அடிச்சு துரத்துறேன். இதுல ரத்த வந்தி வேறைய. இப்ப இந்த காய கொண்டு நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணு புரியல. இது தங்கம் ஏதடி பூசணிக்கா? யாரகிட்ட வாங்கினியா என்ன? அடி போடி தாய்க்கிழவி, நானே இதை தெரியாம சில்ப் அவுட்ல இருந்து திருடிக்கிட்டு வந்துட்டேன். என்னடி திருடிட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, பாவி சண்டாளி, ஏன்டி இப்படி பண்ண? பூசணிக்காய் திருடிபட்டு அவ்வளவுதான். என்ன இப்ப எனக்கு கை கால இழுக்க போகுது, அதானே தெரியும் போ. அடியே, கை கால மட்டும் இழுக்காதடி, பைத்தியம் பிடிச்சியும் ரோட ரோடா சுத்துவேன். என்னடா இது, ஒரு பூசணிக்காய்க்கு எவ்வளவு பௌசா? ஒருத்தியனா ரத்த வந்து எடுப்பன்னு சொல்லுறா, ஒருத்தியனா பைத்தியம் பிடிச்சிடும்னு சொல்லுறா. இதுல எது உண்மை எது பொய்னு எனக்கு புரியலையே. ஆக மொத்த எனக்கு ஏதோ ஒன்னு ஆக போகுது. பாவம் புள்ள, கை கால இழுத்து பிடிச்சனா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்ப நல்லா தானே இருக்க, அதுக்குள்ள என்ன? நீ எல்லாம் ஒரு தாயா? எல்லாரும் எப்ப எப்ப நல்லா காத்துக்கிட்டு இருக்கானவ? முதல்ல இவ்வளவு கொல்லி கண்ணெல்லாம் நோண்டணும். என்ன செய்ய போறேன்னு புரியலையே. இதுக்கு இடையில அந்த சிலுப்பா கண்ணில மாட்டணும், அவ்வளவுதான். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க.